குழந்தை இன்மைக்கு முழுமையாக தீர்வு தரும் இந்தியாவின் ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனை கொழும்பு 4 ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ மற்றும் லேப்ரோஸ்கோபி பரிசோதனைகளுடன் இயங்கி வருகிறது. நேற்று நள்ளிரவுடன் நிறைவடையும் மாகாண சபை. கோட்டாவின் ஆதரவாளர்கள் நள்ளிரவு வேளை ஜாலில் வெள்ளை வேனில் மிரட்டப்பட்ட மாநகர சபை உறுப்பினர். மலையகத்திற்கான புகையிரத சேவைகளும் ஆரம்பம். ஜனாதிபதி தேர்தலில் சிவாஜிலிங்கத்தை களமிறக்கியது ஜார். வெளிவந்துள்ள அதிர்ச்சி தகவல். பள்ளத்தில் பாய்ந்தது பேருந்து. மாணவர்களுக்கு ஏற்பட்ட நிலை. இந்து ஆலயத்தில் பௌத்த தேரரின் உடல் தகனம் செய்யப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பொங்கி எழுந்த சம்பந்தன். மகாநாயக தேரர்களிடம் ஆசி பெற மனைவியுடன் சென்ற சஜித். குருநாகல் வைத்தியர் மீதான குற்றச்சாட்டு மஹிந்த தரப்பு உருவாக்கியதாக பரபரப்பு தகவல். அறுவைக்காடு கழிவகற்றல் பகுதியில் கழிவுகளை கொட்டும் நடவடிக்கையில் மீண்டும் சிக்கல். உவா மாகாண சபையின் பதவிக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வரவுள்ளது. கடந்த 5 வருட காலப்பகுதியில் இந்த மாகாண சபையில் 5 ஆளுநர்களும் 3 முதலமைச்சர்களும் இந்த மாகாண சபையை முன்னெடுத்துச் சென்றுள்ளனர். கடந்த மாகாண சபை தேர்தல் பெறுபவருக்கு அமைவாக 34 உறுப்பினர்களுடன் 2 போனஸ் உறுப்பினர்களை கொண்டதாக இது அமைந்திருந்தது. இதில் 19 உறுப்பினர்கள் கூட்டமைப்பிற்கு உட்பட்டவர்களாவர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 13 உறுப்பினர்களும் மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் 2 உறுப்பினர்களும் இந்த மாகாண சபையில் இடம்பெற்றிருந்தனர். சசீந்திர ராஜபக்ச, ஹரின் பெர்னாண்டோ ஆகிய முதலமைச்சர்களுக்கு பின்னர் 6வது ஊபா மாகாண சபையின் முதலமைச்சராக சாமர சம்பத் தசநாயக்க பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊபா மாகாண சபை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஆட்சியின் கீழ் இருந்து வந்தது என்பது மேலும் குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் தரஜீவின் ஆதரவாளர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி தனது வீட்டு மதிலில் சுவரொட்டிகளை ஒட்ட வேண்டாம் என தடுத்த ஜாழ் மாநகர சபை உறுப்பினருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பாக அச்சுறுத்தலுக்குள்ளான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாநகர சபை உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாயவின் ஆதரவாளர்களை மிரட்டி நள்ளிரவில் வீட்டு மதிலில் சுவரொட்டிகளை ஒட்டிச் சென்றுள்ளதாக ஜாழ் மாநகர சபை உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். மேலும், ஜாரிடம் கேட்டு என் வீட்டு மதிலில் ஒட்டுகின்றீர்கள் என்று நான் கேட்டதற்கு அவர்கள் ஜாரிடம் கேட்க வேண்டும் என மிரட்டல் துணியுடன் கேட்டனர். அவ்வாறு அடாவடியில் ஈடுபட்டவர்கள் வெள்ளை நிற ஹயஸ் ரக வாகனத்தில் வந்தே சுவரொட்டிகளை ஒட்டிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று முன்தினமிரவு கோட்டபாய ராஜபக்சவின் தேர்தல் சுவரொட்டிகளை அவரின் ஆதரவாளர்கள் நல்லூர் பருத்தித்துறை வீதியிலுள்ள வீட்டு மதில்களில் ஒட்டி வந்தனர். அதன் தொடர்ச்சியாக எனது வீட்டுச் சுவரிலும் ஒட்ட முற்பட்ட போது நான் அதனை ஒட்ட வேண்டாம் என்றேன். இதனையடுத்து நான் அனுமதி வழங்காதன் காரணமாக அது பெரும் வாய் தர்க்கமாக மாற அவர்கள் சுவரொட்டிகளை ஒட்டாமல் சென்றுவிட்டனர். ஆனால் இன்று காலை எனது வீட்டு சுவர் முழுவதும் மட்டுமன்றி வீட்டு மதில் வாசலிலும் கதவிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு காணப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 12 தினங்களாக புகையிரத தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வந்த புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்டதைத் தொடர்ந்து சகல புகையிரதங்களும் சேவையில் ஈடுபட்டுள்ளன. புகையிரத சேவையாளர்கள் ஆரம்பித்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக மலையகத்திற்கான சகல புகையிரத சேவைகளும் பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் நேற்று முதல் மலையகத்திற்கான புகையிரத சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆரம்பிக்கப்பட்ட புகையிரத சேவையில் மலையகத்தில் மாணவர்கள், அரசு ஊழியர்கள் உட்பட பொதுமக்கள் பயணம் செய்ததை காணக்கூடியதாக இருந்தது. மலையக பகுதியில் உள்ள புகையிரத நிலையங்களின் கதவுகள் யாவும் திறக்கப்பட்டிருந்ததுடன் பயணிகள் ஓய்வறை, உணவகம் உட்பட அனைத்தும் திறக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான பசில் ராஜபக்சவே வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கியுள்ளதாக சிங்கள இணையதளம் ஒன்று தெரிவித்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவை எதிர்த்து கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொறுப்பை பசில் ராஜபக்ச சிவாஜிலிங்கத்திற்கு வழங்கியுள்ளதாகவும், சிவாஜியின் இந்த பிரசங்கத்தினால் சிங்கள மக்களை தூண்டி அந்த சாதகத்தை கோட்டபாயாவுக்கு பெற்றுக்கொள்வதே இதன் நோக்கம் எனவும் இணையதளம் கூறியுள்ளது. அத்துடன் சிவாஜிலிங்கம் 50,000 வாக்குகளை பெறுவார் என கணக்கிட்டுள்ள பசில் அவருடன் இணைப்பு நடவடிக்கைகளுக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீபால அமரசிங்கவுக்கு வழங்கியுள்ளதாகவும், ஸ்ரீபால அமரசிங்க பசில் ராஜபக்சவின் வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பு அதிகாரியாகவும் இருந்து வருகின்றார் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீபால அமரசிங்க ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராகவும் போட்டியிடுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஹட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹட்டன் புகவந்தலாவ பிரதான வீதியின் டிக்கோயா வனராஜ பகுதியில் 21 அடி பள்ளத்துக்குள் பேருந்து பாய்ந்த விபத்தில் மாணவர்கள் 31 பேர் படுகாயங்களுக்குட்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து 8/10/2019 நேற்று மாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் பகுதியிலிருந்து புகவந்தலாவ பகுதிக்கு பாடசாலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த பாடசாலை சேவை பஸ் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியது. எதிரே வந்த வாகனம் ஒன்றுக்கு இடமளிக்கும் போதே குறித்த பஸ் வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததனால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. விபத்தில் பஸ் சாரதி உட்பட 31 பேர் காயமடைந்த நிலையில் டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்களில் 28 பேர் மாணவ மாணவிகள் எனவும் 3 பேர் பெரியவர்கள் எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரி, ஹைலெவல் பாடசாலை, வெப்ஸ்டார் பாடசாலை, பொஸ்கோ பாடசாலை ஆகிய பாடசாலைகளின் மாணவ மாணவிகளே இவ்விபத்தில் காயமடைந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு சேமலை நீராவி அடிப்பிள்ளையார் ஆலயத்தின் தீர்த்தக்கரையில் பிக்கு ஒருவரின் பூத உடல் எரிக்கப்பட்டமை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். குருகந்த ராஜமகாவிகாரையின் தலைமைக்குரு கடந்த மாதம் மகரகம புற்றுநோய் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். அவரின் உடலை ஆலய வளாகத்தில் தகனம் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் இதன்போது குறித்த தேரனின் உடல் சர்ச்சைக்குரிய வளாகத்தில் தகனம் செய்யப்படக்கூடாது என்றும் அதற்கு மாற்று இடம் ஒன்றில் மேற்கொள்ளும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எந்த இடத்தில் தகனம் செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதோ அதே இடத்திற்கு கொண்டு சென்று தேரரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறிய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கு உடன் நடவடிக்கை எடுக்குமாறு தான் அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கயந்த கருணாதிலக்க இதற்கான பதிலை தான் நாளை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச மற்றும் அவரது மனைவி ஜலனி பிரேமதாசவுடன் நேற்று கண்டிக்கு விஜயம் செய்துள்ளார். நேற்று காலை கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த சஜித் பிரேமதாச அங்கு இடம்பெற்ற பௌத்த மத அனுஷ்டானங்களில் கலந்து கொண்டதோடு மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக தேரர்களையும் சந்தித்து ஆசிகளை பெற்றுக்கொண்டார். மேலும் மீராமக்கம் முஸ்லீம் பள்ளிவாசல் மத வழிபாட்டில் கலந்து கொண்ட அவர் கிறிஸ்தவ மத தலைவரான வியன் பெர்னாந்துவை சந்தித்து ஆசி பெற்றதோடு கடுகலே ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற சமய அனுஷ்டானங்களிலும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. குருநகல் வைத்தியசாலை மருத்துவர் முகமது ஷாபி சிகாப்தின் மீது போலியான குற்றச்சாட்டுகளை பொதுஜன பெரமுனவினரே உருவாக்கியதாக பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக கோட்டபாய ராஜபக்சவின் சட்டத்தரணி அலிசப்ரி தனது உத்தியோகபூர்வ வலைத்தள பக்கத்தில் உரையாடல் ஒன்றில் பதிவிட்டுள்ளார். இதில் மருத்துவர் ஷாபியின் போலி செய்தியை பொதுஜன பெரமுனவே முதன்முறையாக உருவாக்கியதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. குருநகல் மருத்துவர் முகமது ஷாபி சிகாப்தின் 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த மே மாதம் 25 கைது செய்யப்பட்டிருந்தார். பயங்கரவாத குழுவிடம் பணம் பெற்று அந்த குழுவின் நோக்கங்களை நிறைவேற்றியமை மற்றும் நிதியூடாக சொத்துக்களை கொள்வனவு செய்தமை பிரதேசத்தில் காணப்படும் அமைதியற்ற நிலைமையில் இனங்களுக்கிடையில் பிரச்சனை ஏற்படுவதை தடுக்காமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். இதன் பின்னர் தொடர்ந்து இடம்பெற்ற விசாரணைகளின் போது சந்தேக நபர் மற்றும் அவரின் குடும்பத்தினரின் சொத்துக்களை பரிசோதனைக்குட்படுத்திய போது முறையற்ற வகையில் பணம் சம்பாதிக்கவில்லை என அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தனர். இருப்பினும் கருக்கலைப்பிற்கான சதுர சிகிச்சை மேற்கொண்டமை முறையற்ற வகையில் நிதி சேகரித்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து சாபி வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வைத்தியர் ஷாபி விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் தம்மை கைது செய்தமை தொடர்பில் ஆட்சேபித்து அவர் தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணை 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 24 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அருவைக்காடு கழிவகற்றல் பகுதியில் வாயு நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் தாங்கிகள் நேற்று முன்தினமிரவு வெடித்ததை அடுத்து கழிவுகளை கொட்டும் நடவடிக்கையில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவைக்காடு கழிவகற்றல் பகுதி நோக்கி பயணித்த 28 டிப்பர் வாகனங்கள் நேற்று ஜாயல பகுதியில் வைத்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. அருவைக்காடு கழிவகற்றல் பகுதியில் வாயு நிரப்ப பயன்படுத்தப்படும் தாங்கிகள் நேற்று முன்தினமிரவு 8 மணியளவில் வெடித்தன. பெருந்தெருக்கள் மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்கவிடம் இந்த விடயம் தொடர்பில் தனியார் ஊடகம் ஒன்று வினவியது. இது திட்டமிட்ட சூழ்ச்சியா அல்லது நிர்மாண பணிகளை முன்னெடுக்கும் ஒப்பந்தக்காரரின் குறைபாடா என்பது குறித்து ஆராய்வதற்கான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கழிவுகளை கொட்டும் நடவடிக்கை முறையாக முன்னெடுக்கப்படுவதாகவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அருவைக்காடு கழிவகற்ற நிலையத்தின் வாயு நிரப்பும் தாங்கிகள் புனரமைக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் அங்கு கழிவுகளை கொட்டும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் எனவும் கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை மீதோட்டமுல்லை குப்பை மேட்டின் மீதேன் வாயு வழியானமையினால் ஏற்பட்ட விபரீதத்தை போன்று இங்கும் இடம்பெறாமல் விரைவில் நடவடிக்கை
எடுப்பது அதிகாரிகளின் கடமையாகும்.